வணக்கம். எடுத்துக்காட்டு 2.31 சொல் கிட்ட ஒன்னாவதுல 1 + i^2 ஃபார் 1 + i^2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுக்கில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அடுக்கு வரும்போது இது வந்து கீழே வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அந்த ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா டிமாவதி தேற்றத்தை பயன்படுத்தலாம். ஸோ இதுக்கு பதிலாக காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அந்த ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா டிமாவதி தேற்றத்தை பயன்படுத்தலாம். ஆனால் இதில் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து 1 + i அப்படிங்கிறதோட துருவ வடிவத்தை எழுதிக்கணும். 1 + i கலப்பனோட துருவ வடிவத்தை எழுதிக்கணும். இப்போ 1 + i துருவ வடிவம் என்ன வரும், எந்த அமைப்பில் இருக்குன்னா r(cos θ + i sin θ)ங்கிற அமைப்பில் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த கலப்பனோட துருவ வடிவம். இப்போ ஃபஸ்ட்டு ஆரோட மதிப்பு எழுதிப்போம். √(x²+y²)= √(1²+1²). அப்போ √(1+1) அடுத்து √(2). அடுத்து α = tan−1 என்ன வரும்னா y/x |y/x|ன்னு வரும். α = tan−1 கற்பனை பகுதியோட மதிப்பும் 1, மெய்ப்பகுதியோட மதிப்பும் 1. அப்போ tan−1 மதிப்பு கிடைச்சது. tan−1 மதிப்பு π/4. இப்போ இதில் வந்து தீட்டாவானது எந்த கால்வட்ட பகுதி அப்படின்னா, தீட்டாவானது 1 கால்வட்ட பகுதி. அப்போ 1 கால்வட்ட பகுதி அப்படின்னா, 1 கால்வட்ட பகுதி அப்படிங்கும்போது θ = α தான் ஃபார்முலா. இப்போ θ = α மதிப்பு π/4. ஸோ இப்போ வந்து இதை எழுதிக்குவோம். அதாவது 1 + i = rஓட மதிப்பு வந்து √(2)cos θ மதிப்பு π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4. அடுத்து கணக்கில் என்ன கேட்டிருக்கு, 1 + i^2. இப்போ வந்து cos θ + i sin θ ஃபார்முலா வந்துச்சா, இப்போ டிமாவதி தேற்றத்தை பயன்படுத்த முடியும். அதனால் என்ன பண்ணோம், அடுப்பில் 18 போட்டுக்கிறோம். இங்கே வந்து என்ன இருக்குன்னா √(2)cos π/4 + i sin π/4. அடுத்து இந்த அடுக்கை வந்து உள்ளே கொண்டு வரும்போது இது வெறுமன நம்பருங்க, என்னால் இதில் வந்து அடுக்கிலே போயிடும். ஸோ √(2)¹¹ இது வந்து டிமார்க் தேற்றத்தை பயன்படுத்தும் போது என்ன மாதிரி வரும்னா cos π/4 + i sin π/4. √(2)¹¹ அடுக்கு என்ன வரும் அப்படின்னா 1/2 வரும். ரூட்டுக்கு பதிலாக அடுக்கு போட்டோம்னா 1/2, இது மேலே அடுக்கில் வந்து 18. அடுத்து இந்த வகுக்கும்போது 2 / 2 = 32 அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 9/2 இருக்கு பார்த்தீங்களா, 9/2 பிரித்து எழுதும். அதாவது பின்ன வடிவத்தில் எழுதும்போது 4 + 2 = 8 மிச்சம் 1. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் வந்துடும். ஸோ இது எழுதும்போது இப்போ என்ன வரும்னா cos 9/2 வந்து இந்த மாதிரி கலப்பினமாக பிரிக்கும் போது இந்த அமைப்பில் வந்துடும். அப்போ உடல ப்ளஸ் போட்டு எழுதிக்கோங்க. இதில் வந்து 4 + 2 இந்த 1 பைச்சத்துக்கணும். அப்போ 4 + π/2 + i sin இதுலேயும் வந்து பீச்சு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். 4 + π/2 இந்த மதிப்பு இந்த மதிப்பு 2 / 2 = 32 அப்போ 2 / 9 2 / 9 மதிப்பு வந்து 512 cos 4 π/2 இப்போ 4 π/2 அப்படிங்கும்போது 4 π அப்படின்னா முதல் கால்வட்ட பகுதி தான். 4 π + அப்படிங்கும்போது முதல் கால்வட்ட பகுதி. அப்போ cos π/2 + i sin π/2 கிடைச்சிடும். முதல் கால்வட்ட பகுதினா ரெண்டுமே ப்ளஸ்ன்னு இருந்தால. அடுத்து 512 cos π/2 மதிப்பு வந்து என்னது அப்படின்னா 0 + i sin π/2 மதிப்பு 1.
12 உள்ள ஒன்று இருக்கும்போது 512 ஐ அவ்வளோ. இதில் வந்து முதல் இது வந்து நம்ம வந்து சுருக்கிட்டோம். அடுத்து வந்து ரெண்டாவது ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா -3 + √3i த ஹோல் பவர் 18. 18 இல்லை, இதில் வந்து 31. அதாவது -√3 + √3 ஐயா, -√3 + √3i ஹோல் பவர் 31. ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கலப்பண்ணோட துருவடிவத்தை எழுதுவோம். இப்போ துருவடிவம் எந்த அமைப்பில் இருந்தால் √3 + √3i ஈக்குவல்டு √r·cos θ + i·sin θ. இது வந்து திருவடிவமாக எடுத்துக்கணும். இப்போ √-√3² + √3² அடுத்து √3 + √3² மதிப்பு 9. அப்போ √12. 12வது எப்படி இருந்தால் 4 × 3 எழுதிக்கலாம். அடுத்து √4 மதிப்பு 2, √3 மதிப்பு இல்லை, அப்போ √3 எழுதிக்கலாம். அப்போ ஆர் மதிப்பு வந்து 2 √3 கிடைச்சிது. அடுத்து ஆல்பாவோட மதிப்பு எடுக்கணும். ஆல்பா ஈக்குவல்டு tan−y/x. ஆல்பா ஈக்குவல்டு tan−y. கற்பனை பகுதியோட மதிப்பு வந்து என்ன வருதுன்னா 3. மெய்ப்பகுதியோட மதிப்பு −√3 இருக்கு. இருந்தாலும் மாலாசா மதிப்பு இருக்கிறதுனால மிக என்ன இருக்கணும், அது இதில் வந்து √3 கேன்சல் ஆச்சுன்னா √3 மிச்சம். இப்போ ஆல்பா ஈக்குவல்ட்டு tan√3 மதிப்பு வந்து π/3. இப்போ தீட்சா வந்தது எந்த கால்வெட்ட பகுதி அப்படின்னா −, +. அப்போ 2வது கால்வெட்ட பகுதி தீட்சாவானது 2வது கால்வெட்ட பகுதி. அப்போ 2வது கால்வெட்ட பகுதி அப்படிங்கிறதுனால தீட்சா ஈக்குவல்ட்டு π − α. இதுதான் ஃபார்முலா. இப்போ தீட்சா ஈக்குவல்ட்டு π − α மதிப்பு π/3. இப்போ தீட்சா ஈக்குவல்ட்டு 3 வந்து மேஞ்சு மாட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து 3 இல்லை, 3 பிரிக்கிறீங்க. அப்போ 3 − இதில் 3 வந்து அதனால் பை அப்படியே போட்டுடலாம். கழிக்கும் போது 2π/3. −√3 + √3i ஈக்குவல்ட்டு ஆரோட மதிப்பு வந்து 2√3 × cos. தீட்டாவோட மதிப்பு வந்து என்ன வந்ததுன்னா 2π/3 + i·sin 2π/3. அடுத்து கணக்கில் வந்து √3 + √3i இதான் ஹோல் பவர் 31. அடுக்கில் என்ன இருக்குன்னா 31. இதோட மதிப்பு மேலே என்ன வச்சுக்க பார்த்தீங்களா, இது அப்படியே உள்ள ப்ராக்டிக்குள்ளே எழுதுங்க. அப்போ √3 × cos 2π/3 + i·sin 2π/3 இதுதான். இப்போ என்ன பண்ணுவோம்னா அடுக்க உள்ளே கொண்டு வந்துடுவோம். அடுக்க உள்ளே கொண்டு வரும்போது 2√3 ஹோல் பவர் 31. இதில் வந்து டிமாவரி தேற்றத்தை பயன்படுத்தலாம். அப்போ டிமாவரி தேற்றத்தை பயன்படுத்தும் 31 ரெண்டால் பெருக்கும்போது 62π/3 + i·sin 62π/3. இப்போ 2√3 ஹோல் பவர் 31 இதில் என்ன வரும் அப்படின்னா 62 3 ஆல் வகுக்கணும். ஸோ 3 ஆல் வகுத்தோம்னா 31 3 என்ன வந்துடும் அப்படின்னா 63 வந்துடும். சரி, 21 3 63 வந்துடும். என்ன இப்போ 63 வந்துடும், ஆனால் இங்கே என்ன இருக்குது 62 இருக்குது. அப்போ நம்ம கழிச்சு எழுதலாம். அப்போ 21 − 1 கழிச்சிட்டோம், 1π/3 கழிச்சிட்டோம் அப்படின்னா
என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 62/3 கிடைச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, 62/3 வந்து 62 நீங்கள் வகுத்தோம் அப்படின்னா 20 3 60 மிச்சம் வந்து 2 வந்துருது. அப்போ மிச்சம் 2 வருதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்ததாக எடுத்துக்கலாம். இப்போ 21 3 63 இங்கே என்ன இருக்கு, 62 இருக்கு, அப்போ 1 கழிச்சுக்கணும். இப்போ 21/-1/3 அப்போ காஸ் என்ன வந்துருது அப்படின்னா 21/-3 பிளஸ் ஐ சைன் 21/-3 அடுத்த 2√3 31 இதை வந்து காஸ் 21 பைனா வெறும் பை தான் அர்த்தம். 21/ அப்படிங்கும்போது வெறும் பை. இதில் வந்து மைனஸ் அப்படிங்கும்போது என்ன எடுத்துக்கலாம்னா ரெண்டாவது கால்வட்ட பகுதி ஆகும். பை மைனஸ் அப்படிங்கும்போது ரெண்டாவது கால்வட்ட பகுதி, ரெண்டாவது கால்வட்ட பகுதியை பொறுத்த அளவுக்கு காஸ் வந்து மைனஸ், அதனால -/3 சாரி காஸ் வந்து மைனஸ் அப்படிங்கிறதுனால இதில் என்ன வந்துடும் அப்படின்னா -cos/3 கிடைச்சிரும் ஆன்சரு. அடுத்து வந்து இது வந்து ரெண்டாவது கால்வட்ட பகுதி தான், சைன் வந்துருக்கு ப்ளஸ்ஸு, அதனால +i sin/3 கிடைக்கும். 2√3/31 காஸ் பை பை த்ரீயோட மதிப்பு வந்து என்ன கிடைக்குன்னா 1/2 கிடைச்சிடும். சைன் பை த்ரீயோட மதிப்பு வந்து 3/2 கிடைச்சிடும். IHF அதான் வந்து இதோட மதிப்பு, அதாவது 3+3i 31 மதிப்பு. நன்றி.